இதில் ஒரு கப் உளுந்து அரை மணி நேரமாக ஊற வச்சு இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி உளுந்தை உள்ளே வச்சிடலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். உளுந்து வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கணும். அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அளவுக்கு அதிகமாகலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, ஏன்னா நம்ம மாவு போட்டு பிசைகிறப்போ அப்புறம் அதிக தண்ணி ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதில் ஒரு கப் உளுந்து போட்டோம், மாவு வந்து இதில் 3 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 2, 3 ஒரு கப் உளுந்துக்கு 3 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வெதுவெதுப்பாக சூடு பண்ணால் எண்ணெய், தேவையான உப்பு, ஓமம் கொஞ்சம். கையில் இப்படி போட்டு இந்த மாதிரி நசுக்குனீங்கன்னா அது 1-2 உடஞ்சிரும். அது ஏற்கனவே சின்னதாக தான் இருக்கும், நம்ம கையில் நசுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் உடஞ்சிரும். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சிலருக்கு வந்து ஓமவாட பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். முறுக்கு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். கையில் நம்ம தொட்டோம்னா ஒட்டக்கூடாது, அந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுதான் முறுக்குக்கு பக்குவம். முறுக்குழக்கில் இது போல் 3 கண்ணு உள்ள தட்டு நான் எடுத்திருக்கேன். அதை எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போட்டால் தான் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுருங்க. பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது போல் கரண்டி எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தோசை பிரட்டி இருந்தால் இந்த மாதிரி தோசை கரண்டி கூட எடுத்துக்கோங்க. ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தட்டில் கூட நீங்கள் போட்டு போடலாம். கரண்டினா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் கரண்டியே எடுத்துக்கோங்க. எந்த கரண்டி வேணாலும் இது மாதிரி அகலமாக இருக்க கரண்டி எடுத்துக்கோங்க. அதுலேயும் எண்ணெய் தடவிக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் எண்ணெயில் விழுகும். அதுக்காக தான் எண்ணெய் தடவிக்கிறது. நான் 2 கரண்டியுமே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது தான் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி சிலர் கேட்பீங்க இல்லையா, அதனால தான் இதுலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம். நல்ல எண்ணெய் தடவியாச்சு. புளிஞ்சிட்டு இந்த மாதிரி மாவை லாஸ்ட்டை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுறணும், இல்லைன்னா எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு ஒரு கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. போட்டதுமே மேலே எலும்பி வரணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா உள்ளே போய் ஒட்டிக்கும். ஒவ்வொரு முறுக்குக்கும் இடைவெளி விட்டு விட்டு போடுங்க, இல்லைன்னா ஒவ்வொரு முறுக்கும் ஒன்றொன்றுக்கு மேலே ஒட்டிக்கும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் முறுக்கில் வந்து எண்ணெய் பிடிக்காது. சிம்மில் வச்சிட்டிங்கன்னா முறுக்கு ஃபுல்லாக எண்ணெய் எரியும். பாருங்கள், சரியாக ஒட்டாதனால முறுக்கு வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்துடும். அந்த லாஸ்ட்டாக புழிஞ்சு எடுக்கும்போது அதை லைட்டாக ஒட்டி விடலைன்னா இது போல தான் ஆயிரும். அதனால் நல்லா புழிஞ்சு ஒட்டி விடுங்க. முறுக்கு வெந்துருச்சுன்னா இந்த பாருங்கள், முதல்ல போட்ட முறுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுமே அந்த கொதிக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். அப்படின்னாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். சரி, இப்போ இதை எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு போட்டதை நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இதையும் எடுத்துடலாம். மீதி இருக்க மாவை இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. உளுந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முறுக்கு இது. உளுந்தை வந்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி போடாமல் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம முறுக்கு செஞ்சால் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இது போல் உளுந்தில் முறுக்கு செய்யுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. உளுந்தும் அரிசியும் நம்ம வீட்டில் இருந்த கப்பில் அளவு வச்சு தான் நான் செஞ்சேன். கிராம் கணக்கில் போடலை. ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப் அளவு வச்சு எல்லாமே செஞ்சுக்கோங்க. இதில் ஒரு இப்போ நான் செஞ்ச முறுக்கு மாவில் 30 முறுக்கு கிட்டே வந்திருக்கு. அதே போல் முறுக்கு தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.